ඔව් දුවේ පුතේ අපි බලබලා සිටින්නේ 10 ශ්‍රේණිය සඳහා වූ දෙවන බස සිංහල Zoom පන්තියටයි දැන් අපි එකතු වී සිටින්නේ. එහෙමනම් අපි ඔයාලගේ 13 වෙනි පාඩම සඳලිගේ වාසනාව කියන පාඩමේ තමයි අපි දැන් එකතු වී සිටින්නේ. එහෙනම් ඊළඟ ක්‍රියාකාරකම් දෙස දැන් අපි අවධානය යොමු කරමු. පරිපලයේ පාරණ ඉප උඟට ஐந்தாவது செயற்பாடு பத்தி பார்க்கலாம். அந்த வினாச்சொற்கள் அந்த இதுகள் எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான், அனுப்பின விஷயங்கள் தான். யாரும் கிடைக்காட்டி கண்டக்ட் பண்ணுங்க, அனுப்பி வைக்கிறேன். இப்ப ஐந்தாவது செயற்பாடு பார்ப்போம். மா நிவேதன தரங்கி தேறிய நான் இந்த அறிவிப்பாளர் போட்டியில தெரிவு செய்யப்பட்டிருக்கேன். தியேதி அதஹாஸ் ஆயுரின் வாக்கிய பாக்கலியன்ன இப்ப தந்திருக்கிற இந்த விடயங்களை வாக்கிய தொகுதிகளை பயன்படுத்தி விடயங்களை பயன்படுத்தி 5 அர்த்தமுள்ள வாக்கியங்களை உருவாக்கட்டும். என்ன சிங்களத்துல தமிழாலையும் போட்டு இருக்கிறாங்க, ரைட்? அப்ப பாருங்க, இப்ப நீங்க நினைச்சு கொள்ளணும். உபகால்பனை கிரகாண்டம், உபகால்பனையான கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு அறிவிப்பாளர் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறீங்க, நல்ல சிறந்த அறிவிப்பாளர். அப்ப அதை பத்தி சொல்லுங்க. கியசுமானி சென்ற கிழமை, தமிழால் சொல்றதுன்னா சென்ற கிழமை அறிவிப்பாளர் போட்டி ஒன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம், ரைட்? சிங்களத்தால் எப்படி சொல்லலாம்? இயேசுமான் என்றால் சென்ற கிழமை. இயேசுமானே நிவேதன தரங்கியாத் பெவத்துன. வெரி குட். இயேசுமானே நிவேதன தரங்கியா கோலம்பதி பெவத்துனா எழுதலாம். என்ன இயேசுமானி நிவேதன எழுதி கொள்ளுங்க பிள்ளைகளே. தரங்கையா, இதை நீங்க முன்னுக்கே போடணும் இல்லை, எங்கன போட்டும் சரியா எழுதினா சரியா? இயேசுமானி நிவேதன தரங்கையா கோலம்பதி கொழும்பில் நடைபெற்றது. கொலம்பதி பெவத்து சரியா பிள்ளைகள? பெவத்து அடுத்தது இதே வாக்கியம் அங்க இருந்த மாதிரி ஞாபகம் எனக்கு, அதுல இந்த பாட புத்தகத்திலயும் அது மாதிரி இருந்துச்சு. காட்டஹாண்ட பரீட்சனையா அப்படின்னு சரி, நீங்க இருந்த மாதிரி ஞாபகம், ரைட்? அடுத்தது எப்படி எழுதலாம்? ரைட், அடுத்தது அவஸ்தா வாக்கில் எப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்க சரியா சொல்றீங்க. மட்ட நிவேதன தரங்கேட்ட என்ன அவஸ்தாவா கிளேபுனா? மட்ட நிவேதன தரங்கேட்ட என்ன அவஸ்தாவா கிளேபுனா, ரைட்? அப்படின்னு சொல்லுதலாம். பங்கு பத்திரத்துக்கு சான்ஸும் கிடைக்குன்னு அதை விட கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சொல்றது என்ன? சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஓகே, அது சரி. அதையும் விட நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போக சொல்றேன். வெரி குட், எக்ஸலன்ட், ரைட் ரைட். அதை தவிர்ப்பா அதே காய் பலாபுர தூரி மாட்டு எம்ம தரங்கி ஜாயக்ரானில பாகான்னு அவஸ்தா வாக்கில குணா, அதில் வெற்றி படை வெற்றி வெற்றி பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் எழுதணும். பங்கு பற்றது இல்லை, வெற்றி கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு தான் கிடைச்சிச்சு, வெற்றி கிடைச்சிச்சு. அப்ப எழுதலாம் உங்களுக்கு. எம தரங்கே, முதலாவது தரங்கே ஒன்று நடைபெற்றதுன்னு போட்டோம் கொழும்புல, அடுத்து அதை தொடர்ந்து எழுதுங்க. எம தரங்கையே எம தரங்கே பிரத்தமை ஸ்தானம், முதலாம் இடம், அது தேவையில்லை, வெற்றின்னு போடும். ஜாயக்ரஹண இல பாகன்னு அவஸ்தா வாக்கில் எப்படினா என்ன சுருக்க பாருங்க, ஜாயா
එම තරගයේ ජයග්‍රහණය ලබන්න අපිට එළදෙනවා ලබන්න මට අවස්ථාවක් ලැබුණා මුතුකුලි එම තරගයේ ජයග්‍රහණය ලබන්න මට අවස්ථාවක් ලැබුණා அதுல வெற்றி பெறுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல சோ பங்கு பெற்ற வாய்ப்பு மட்டும் வெற்றி கிடைச்ச வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு ரைட் மகே பாசலட் ஆடம்பரையா அப்ப அதோட தொடர்ந்து எழுதணும் ஜாயிண்டாக எப்படி எழுதலாம் எம நிவேதன தரங்கே ஜாயகிரகண கல நிசா மகே பாசலட் ஆடம்பரையா ஆடம்பரையா லேபுனா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அதே மாதிரி பாடசாலையும் ஆடம்பரம் மெம ஜாயக்ரஹணியம் தொடர்ந்து அப்படி எழுதுறது மெம ஜாயக்ரஹணியம் இந்த வெற்றி ஜாயகிரகணைய மகி பாசலட்டு லகு ஆடம்பரையா லகு தேவையில்லை மகி பாசல ஆடம்பரையா இந்த வெற்றி எங்கள் பாடசாலைக்கு ஒரு பெருமையை சேர்த்தது ஒரு பெருமையா ஆடம்பரையா அப்ப அது தொடர்ந்து எழுதுவோம் சுப பேத்துவா விதுஹல்பதித்துமா சுபபெத்துவா அப்படின்னு சொல்லலாம் மகே யாழுவோ யாழுவோண்டா நண்பர்கள் யாழுவோ விதுஹல்பதித்துமா குருவரு மட்ட சொல்லுங்க மட்ட வெரி குட் பாருங்க எவ்வளவு இதா போகுது என்ன தொடரா வந்துருக்கு சுப பேத்துவா இதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இது மெம ஜாயகிரகணைய மகே பாசலட்டு ஆடம்பரையா முதலாவது என்ன போட்டோம் கியசுமானே என்னது கியசுமானே நிவேதன தரங்கயா குழம்பதி பேவத்துணும் எம தரங்கே ஜாயகிரகணில பண்ண மாட்ட அவஸ்தாவா பேப்புனா மெம ஜாயகிரகணே மகே பாசலட்ட ஆடம்பரையா மகே யாழுவோ விதுவல்பதிதுமா சக குருவரு மட்ட சுக பேத்துவா அவ்வளவுதான் புரிஞ்சுதா பிள்ளைகளே ரைட் இன்னொன்று இருக்கு பிள்ளைகள் அதுல மிஸ் ஆயிடுது ஒன்று ரைட் ஹொந்த நிவேதிக்காவா 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 பெண் அறிவிப்பாளர் நிவேதக்கண்ட ஆண் அறிவிப்பாளர் இதுல பெண் அறிவிப்பாளர் பத்தி தான் சொல்றாங்க சந்தலியும் ஒரு பொம்பளை பிள்ளையே முந்த நிவேதிக்காவா அதை வச்சு சொல்லுங்க பாப்போம் கடைசி வாக்கியம் நல்லா இருக்கணும் கட்டுற மாதிரி முந்த நிவேதிக்காவா மாக்கே என்ன கொந்த நிவேதா நிவேதிக்காவத் கியலா சப்த விகாசி அன்றே கியூவா இப்படி எழுதல சுருக்கம் எழுதலுமே மாக்கே எக்கம அறவுன்னு அப்படி ஒட்டு மொத்தமா சுருக்கமா சொல்றேன் ஏண்ட ஒரே இலட்சியம் என்னண்டா மகே எக்கம அறவுன்னு அறவுன்னு என்னன்னா என்ன மகே எக்கம முத நிவேதிக்காவா வீமாய் பாருங்க அவ கடைசிக்கு சொல்றேன் நான் தானே ஏன் என்ன பத்தி தானே சொல்றேன் மகே எக்க மாறமுன உந்த
நீங்க எழுதுறீங்க தானே பிள்ளைகளே? படம் பாக்குற மாதிரி பாக்காம நான் எழுதிட்டு, நான் எக்ஸாம் எழுதுறது இல்லை, நீங்க தான் எழுதுற. எழுத எழுத தான் கை திருந்தோம். எக்ஸாம் எல்லாம் பரஸ்பரம் எழுதலாம். அப்பதான் வந்து நிவேதிக்காவா விலங்கின விலங்கிலும் எழுதுங்க. நிவேதிக்காவா மீமாய் ஆகுவதாகும். மீமாய்ண்டா ஆகுவதாகும். நல்லதொரு எனது ஒரே ஒரு இலட்சியம் நோக்கம் நல்லதொரு சிறந்தது நல்லதொரு அறிவிப்பாளராக வருவதாகும். நிவேதிக்காவுக்கு சரியா பிள்ளைங்க? ஓகே சார். சரி எச்சரா. அடுத்த விஷயம் பிள்ளைல நான் கட்டுரை சித்திர பிரதர்ஷனை பத்தி கட்டுரை வரும்னு சொன்னேன். அந்த கட்டுரை நான் டிராஃப்ட் பண்ணிருக்கிறேன். அதுல இன்னும் கொஞ்சம் இந்த திருத்தங்கள் இருக்கு. எங்க கட்டுரை இந்த இருக்கு, மாது டு சித்திர பிரதர்ஷன். இதுல எழுதியிருக்கிற 100 சொற்கள்ல 100 சொற்கள் கொஞ்சம் ஒரு 10 கூட இருக்கும், அது பிரச்சனை இல்லை. மாது டு சித்திர பிரதர்ஷன், நான் கண்டு மகிழ்ந்த கண்ட சித்திர கண்காட்சி அப்படின்றதுல கொஞ்சம் அந்த திருத்தங்கள் இருக்கு. நான் அதை செஞ்சு அடுத்த உங்களுக்கு அடுத்த கிழமைக்கு இல்லாட்டி 3வது தவணைக்கும் முறையடிக்கு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்ப அந்த பாடம் இதோட முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள் இந்த பாடத்துல? இல்ல சார். இல்லைனா ரைட், அப்ப அடுத்த கிழமை நம்ம அடுத்த வகுப்புல ஆயுதம் பார்த்தா கூறுவோம். இது உங்களோட 2ஆம் பேப்பர்ல 4, 5வது கேள்வியெல்லாம் வரும். உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கடிதம் வாரது, ஆயுதம் பார்த்த வாரது, ஆராதனை பார்த்த எல்லாம் அந்த கொடைக்குள்ளதான் வரும், அந்த பக்கெட்டுக்குள்ளதான் வரும். பக்கெட் கொஸ்டின் ரைட். அதாவது அதுக்கு பக்கெட்டுக்குள்ள உள்ளத அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றையும் துருவி துருவி ஆராயலாம். அதுக்கு பிறகு வரும் 6வது கேள்வி, உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு அல்லது டிரான்ஸ்லே இந்த மொழிபெயர்ப்பு அல்லது திபசன் சொல்லுவாங்க, சங்வாதிய உரையாடல். அதோட உங்களோட 2ஆம் பகுதிக்குரிய விடயங்கள் முடியும். அதுக்கு பிறகு பேப்பர் செய்யலாம். இந்த பாடமும் முடிஞ்சிடும் அனைக்குமா. அப்ப சுகமா சுலபமா இருக்கும் ரைட். அப்ப பிள்ளைகளை அடுத்த வகுப்புல சந்திப்போம். டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கிழமை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்தித்து விடுகிறேன். நன்றி, வசலாம், வணக்கம். சூப்பராக. தேங்க்யூ சார்.